Hi, hello friends, welcome back to my channel. நம்மளோட சேனலில் இன்றைக்கி நம்ம ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்டாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதை பார்த்துருங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இந்த வீடியோவில் என்னென்னலாம் வருது அப்படின்னா, இம்பார்ட்டண்ட் லெசன், மொத்த லெசன் நமக்கு 6th to 12th ஓவராலாக எத்தனை இருக்குது, அதில் இம்பார்ட்டன்ட் எவ்வளோ, தமிழ் ஜிகே ரெண்டுமே கவர் பண்ணி சொல்லியிருக்கேன். அப்புறம் டோட்டல் டேஸ் வந்து எவ்வளோ இருக்குது, நம்ம எத்தனை நாள் நம்மளோட கையில் இருக்குது, என்னென்ன எக்ஸாம் வரப்போகுது, அதுக்கு எப்படி படிக்கலாம், அதை பற்றி சொல்லியிருக்கேன். அப்புறம் சயின்ஸுக்கு மேக்ஸுக்கு நம்ம வந்து எந்த சேனல் ஃபாலோ பண்ணலாம், இம்பார்ட்டண்ட் டாபிக் என்ன, அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதை பற்றியும் சொல்லியிருக்கேன். பிகாஸ் நம்ம வந்து இப்போ ப்ரிலிம்ஸும் படிச்சுட்டேன், மெயின்ஸுக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன், அதுக்கப்புறம் வந்து சிலபஸ். இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதை எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் கிளியர் பண்ணி எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் வந்து ஒரு டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன், எப்படி நம்ம சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு பிளான், எப்படி நம்ம நோட்ஸ் எடுக்கலாம், அப்புறம் நம்ம டெஸ்ட் வந்து எப்போ போடலாம், அந்த மாதிரி இவ்வளவும் நான் வந்து இதில் கவர் பண்ணி சொல்லியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் பண்ணி உங்களுக்கு தேவையானது கூட பார்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு இடையில ஏதாவது உங்களுக்கு மிஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து புரியாது வீடியோ. இப்போ இதை வந்து நான் ரெண்டு பாட்டை வந்து அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன், அது கூட உங்களுக்கு கஷ்டம்தான். நான் ஒரே வீடியோவில் எவ்வளோ சீக்கிரமாக சொல்ல முடியுமோ இது எல்லாத்தையும் நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்னென்ன எக்ஸாம், காமனாக நம்ம படிக்கிறது வந்து குரூப் 2, குரூப் 1, குரூப் 4. ஓகேவா? இந்த சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 6th to 12th வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எல்லா லெசனும், இப்போ இது வந்து பாலிட்டி, ஓகேவா, இது வந்து ஹிஸ்ட்ரி, இது மாதிரி நான் எல்லாமே வந்து எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபி எல்லாமே வந்து நான் எழுதிட்டேன். இது வந்து எத்திக்ஸு எழுதிட்டு டோட்டலாக எவ்வளோ லெசன்ஸ் வருது, அதில் இம்பார்ட்டண்ட் லெசன் எவ்வளோ வருது எல்லாமே கனெக்ட் பண்ணி நான் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம வந்து சேனலில் ஏற்கனவே இம்பார்ட்டண்ட் லெசன் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸ்டடி பிளான் என்னென்ன எக்ஸாமுக்கு அப்படின்னா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 காமனாக நம்ம படிக்கிற மாதிரி, ஓகேவா? ஒரே ஒரு பிளான் தான், ஆனால் எல்லா எக்ஸாமும் நம்ம கிளியர் பண்ணுற மாதிரி. பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் ஒரு ஒரு டேட் வைஸ் போட்டு உங்களுக்கு லெசன் நேம்லாம் கொடுக்கலை, பட் ஒரு மெத்தடு வந்து சொல்லியிருக்கேன், இதை நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும், ஓகேவா? இப்போது மொத்தமாக லெசன்ஸு நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். 6th to 12th எல்லா லெசனுமே ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், எத்திக்ஸ், 11th 12th இது எல்லாமே நான் எழுதி வச்சு கவுண்ட் பண்ணும்போது 241 லெசன் வந்து வருது. இதில் நம்ம வந்து சயின்ஸ் வந்து ஆட் பண்ணலை. சயின்ஸில் 6th to 12th மட்டுமே ஒரு 101 லெசன் இருக்குது, அடுத்து 11th 12th இருக்குது, ஓகேவா? ஸோ நான் இதை வந்து கவுண்ட் பண்ணலை. பட் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் அப்படின்னு ஒரு 15-20 டாபிக் வந்து வீடியோ கொடுத்துருக்கோம், அதை வச்சு ஒரு 15 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து சயின்ஸ் தவிர ஜிகே மட்டும் டீட்டெயிலாக கவுண்ட் பண்ணதில் 241 லெசன். இதில் நம்ம இம்பார்ட்டண்ட் லெசன் நம்ம எவ்வளோ படிக்கிற மாதிரி வரும் அப்படின்னா, மினிமம் 150, ஓகேவா? நான் ஏற்கனவே இம்பார்ட்டண்ட் லெசன் வீடியோ கொடுத்துருப்பேன், அதில் வந்து 211 இல்லைனா 210 வரைக்கும் வரும், ப்ளஸ் சயின்ஸில் ஒரு 35 லெசன் சொல்லி 245 லெசன் சொல்லியிருப்பேன், ஓகேவா? சயின்ஸில் இந்த 15 டாபிக் வந்து 9th 10th கவர் ஆகும், ஓகேவா? 9th 10th மொத்தமாக நமக்கு 46 லெசன் இருக்குது, இதில் மினிமம் ஒரு 35 லெசன் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். லெசன் வைஸ் பார்த்தா 35, டாபிக் வைஸ் பார்த்தா ஒரு 15-20 தான் வரும். இப்போ இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9 இது எல்லாமே சேர்த்து 45 லெசன் தான். ஆனால் நம்மளோட டோட்டல் லெசன் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் மட்டும் எல்லாமே சேர்த்து 88 இருக்கும், ஓகேவா? அதில் நமக்கு 45 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஜியாகிரஃபியில் 32, எக்கனாமிக்ஸில் 26, எத்திக்ஸில் வந்து டோட்டலாக ஒரு 13 லெசன் இருக்கும், அதில் நமக்கு 9 தான் வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ ஓவராலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு 150 லெசன் கிட்ட தான் வரும், ஓகேவா? அடுத்து தமிழ்,
தமிழில் வந்து 6th to 12th வந்து நம்ம படிக்கணும். எதுக்காக அப்படின்னா, குரூப் 1 யூனிட் 8 அடுத்து குரூப் 2 நமக்கு தமிழ் வரும், அதே மாதிரி குரூப் 4. ஓகேவா? இது எல்லாத்துக்குமே காமனாக நம்ம வந்து படிச்சுக்கலாம். அதே மாதிரி மெயின்ஸுக்குமே நமக்கு தமிழில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து அந்த எலிஜிபிள் பேப்பருக்கு யூஸ் ஆகும். அடுத்து நம்ம இப்போ இந்த லெசன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இதோட இந்த வீடியோ லிங்க்கு, நம்ம ஏற்கனவே இம்பார்ட்டன்ட் லெசன் வீடியோ லிங்க்கு கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதை ஃபுல்லாக நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதில் நமக்கு கவுண்ட்டு வந்து ஒரு 210 வரும். ஏன் அப்படின்னா, அதில் யூனிட் 8. இப்போ இதில் ஹிஸ்ட்ரி நம்ம மொத்தமாக 45 சொல்லியிருக்கோமா, அதில் ஹிஸ்ட்ரி தனியாக, INM தனியாக, யூனிட் 8 தனியாக, 9 தனியாக நான் கொடுத்துருப்பேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு 10th வந்து தமிழ்நாட்டின் சமூக மாற்றம் நம்ம படிக்கிறது வந்து யூனிட் 9 வரும், 8 வரும். அதே மாதிரி நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து தமிழ் ரிலேட்டடாக நம்ம படிக்கிறது யூனிட் 8 வரும். ஸோ ஒரே லெசன் காமனாக ஒரு 2-3 இடத்துல வர மாதிரி வரும். அதே மாதிரி ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸில் இருக்கிறது யூனிட் 9 வரும். ஸோ இந்த மாதிரி ஒரே லெசன் 2-3 யூனிட்டில் கவர் ஆகுதுன்றனால தான் நமக்கு வந்து அதை பிரித்து பிரித்து எல்லா இடத்துலையும் எழுதியிருக்கிறோன்றனால தான் கவுண்ட் அதிகமாக தெரியும். பட் நம்ம அதை சேர்த்து எழுதி பார்க்குறோம் அப்படின்னா 150 தான் வரும். ஓகேவா? இப்போ அடுத்து நம்பர் ஆஃப் டேஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நான் இதை எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, 2 பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து நவம்பர் மந்த்துக்கு முன்னாடி நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த 5 180 நமக்கு கிடைக்குது. ஓகேவா? 5 180 ஏன் அப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இன்னும் அடுத்து நமக்கு எக்ஸாம் அப்படின்னு பார்த்தா நவம்பரில் தான் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வர்றதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பிப்ரவரியில் தான் குரூப் 4 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நவம்பருக்கு முன்னாடி நம்ம கையில் சாலிடாக ஒரு 5 இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு ஃபவுண்டேஷன், ஸ்ட்ராங்காக ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்குற மாதிரி நல்லா டீட்டெயிலாக நோட்ஸ் எடுத்து நம்ம நல்லாவே படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, வரப்போகிற குரூப் 1 ப்ரிலிம்ஸும் எழுதலாம், நெக்ஸ்ட் ஒரு 3 ரிவைஸ் பண்ணிட்டு குரூப் 4 எழுதலாம், அடுத்து வர குரூப் 2 எழுதலாம். சப்போஸ் நீங்கள் இப்போ எழுதுகிற இந்த நவம்பர் மந்த் எழுதுகிற குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா கூட, அதுக்கப்புறம் நமக்கு மெயின்ஸுக்கும் நம்ம விட்டு போன இந்த சிலபஸில் கவர் ஆகிட்டு மெயின்ஸில் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த டாபிக் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் மெயின்ஸுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 5 ரொம்பவே டீட்டெயிலாக ஸ்ட்ராங்காக படிக்கிற மாதிரி, நான் பொறுமையாக தான் படிக்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போது நம்பர் ஆஃப் லெசனும் கொஸ்டின், இது வந்து குரூப் 1 பேஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். பிகாஸ் ஃபஸ்ட்டு வந்து குரூப் 1 தான் வருதுங்கிறனால, ஸோ இந்த நம்பர் ஆஃப் லெசனும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் லெசன் வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? அது வந்து குரூப் 2 பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம், எடுத்து பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எழுதிடுங்க, நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ இந்த பக்கம் சப்ஜெக்டோட நேம் இருக்குது, இங்கே வந்து நம்பர் ஆஃப் லெசன், நம்ம 6th to 12th படிக்கக்கூடிய முக்கியமான பாடங்களோட எண்ணிக்கை தான் இருக்குது. இந்த பக்கம் நம்ம க்வெஸ்சின்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய க்வெஸ்சின், இது வந்து குரூப் 1 ஒரு 2 க்வெஸ்சின் அனலைஸ் பண்ணி எடுத்தது. ஓகேவா? ஸோ டோட்டலாக இப்போ சயின்ஸ்னால் 15 35 லெசன், மேக்ஸில் ஒரு 15-20 டாபிக். கரண்ட் அஃபேர்க்கு நான் ஒன்று சொல்ல, நீங்கள் டெய்லி வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். 6th to 12th ஒரு 63 இருக்குது. ஓகேவா? நமக்கு அதே மாதிரி நீங்கள் இம்பார்ட்டன்ட் லெசன் எழுதும்போது 200 மேலே தெரியும், பட் ஒரே லெசன் 2-3 இடத்துல இருக்கும். ஸோ 150 லெசன் தான் நம்ம ஈஸியாகவே படிக்கலாம். நம்ம கையில் ஏற்கனவே 150 டேஸ் இருக்குது. ஸோ டெய்லி ஒரு லெசன் அப்படின்னு படித்தாலே நம்மளால் நல்லாவே படிக்க முடியும். ஓகேவா? அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிலபஸை வந்து எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம இதை வந்து கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா, இஃப் வி டூ திஸ் வி கேன் அட்டன் குரூப் 1, 4, 2 எல்லாமே அட்டன் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டவுன்லோட் த சிலபஸ், சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. குரூப் 2 குரூப் 1 வந்து சேம் தான், குரூப் 4 மட்டும் நீங்கள் வந்து தமிழ் நம்ம வந்து தனியாக படிப்போம். ஓகேவா? ஜிகேயை பொறுத்த அளவுக்கு குரூப் 1 குரூப் 2 சேம் தான். ஸோ மேக்ஸிமம் நம்ம ஒரே பிளானை ஃபாலோ பண்ணுவோம், இதுதான் இல்லை. ஸோ நம்ம வந்து எல்லாமே அட்டன் பண்ணிக்கலாம். நம்ம நோட்ஸில் வந்து நோட்ஸ் எடுக்க போகிறது என்னென்ன அப்படின்னா, இந்த இம்பார்ட்டன்ட் லெசன் 150 லெசனுக்கு நம்ம செப்பரேட்டாக நோட்ஸ் எடுக்க போகிறோம். ஓகேவா? என்ன லெசன்றதை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ நமக்கு மொத்த 150 இருக்குது, மொத்த லெசனும் 150 இருக்குது. ஸோ 5
ஃபுல்லாக நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி. எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, டெய்லி ஒரு லெசன் ஜிகேயில் எடுத்தால் போதும். ஓகேவா? அது டென்த்தில் ஒரு பெரிய லெசனாக இருந்தாலும் சரி, சிக்ஸ்த்தில் ஒரு சின்ன லெசனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு லெசன் கணக்கு எடுத்துக்கோங்க. அதை மட்டும் நல்லா நோட்ஸ் எடுங்க. எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு எடுக்கும் போதே நம்ம மெயின்ஸுக்கு எப்படி படிப்போமோ அது மாதிரி கீ பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? நோட்ஸுக்கு வந்து ஜிகேக்கு கீ பாயிண்ட்ஸாக எடுங்க வித் சப்ஹெட்டிங். ஏன்னா நான் வந்து இப்போ லாஸ்ட்டாக குரூப் டூ மெயின்ஸ் அட்டன் பண்ணேன், ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நிறையா சப்ஹெட்டிங் போட்டு கீ பாயிண்ட்டாக எடுத்துக்கிறணும். மேக்ஸுக்கு செப்பரேட்டாக நோட்டு போட்டு, இப்போ ப்ரிலிம்ஸ் சிலபஸை வச்சு நம்ம முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸில் இருக்குது. அது வந்து காமனாக எல்லா எக்ஸாமுக்கும் தான். ஸோ அதுபடி நம்ம ஒரு நோட்டில் வந்து நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மெயின்ஸ் வரும்போது குரூப் ஒன் மெயின்ஸில் 50 சம் வரும். ஸோ இந்த டாபிக் தவிர எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம அப்போ கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சயின்ஸு. சயின்ஸுக்கு வந்து நம்ம என்ன டாபிக் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு 15-20 டாபிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டாபிக் எடுத்து ஒரு 5-6 நாளைக்கு ஒரே டாபிக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ லைட்டு. ஓகேவா? லைட்டு வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லலாம் இருக்கோ, ஒரு 2-3 ஸ்டாண்டர்டில் வருமா, எல்லா புக்கையும் எடுத்து ஒன்றா வச்சுக்கிட்டு ஒரே சப்ஹெட்டிங் போட்டு பாயிண்ட்ஸை ஒன்றா ஒரே இடத்துல கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? இதுக்கு டைம் எடுக்கும், அதனால தான் லேட் ஆனாலும் பரவாயில்ல நல்லா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு வந்து டாபிக் கம்மி தானே, நாள் நிறைய இருக்குது. ஸோ நம்ம டீட்டெயிலாக பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி மேக்ஸு, ஒரு வீக் ஃபுல்லாக ஒரே ஒரு டாபிக் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? இந்த ரெண்டுக்குமே சயின்ஸுக்கு வந்து எந்த சேனல் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஜிகேயில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் லெசன் நம்ம ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸில் இருக்குது, இம்பார்ட்டண்ட் டாபிக் சயின்ஸுக்கு என்ன இருக்குன்றது இருக்குது, இம்பார்ட்டண்ட் டாபிக் மேக்ஸுக்கு இருக்குது, எந்த சேனல் ஃபாலோ பண்ணலாம்னு இருக்குது சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும். ப்ளஸ் நம்மளோட டெலகிராம் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து இப்போ தமிழுக்கு வந்து நமக்கு மொத்தமாக 63 இயல் இருக்குது. ஒரு இயலை வந்து 2 நாள் படித்தா கூட 130 டேஸில் முடிச்சிடலாம். நம்ம தமிழை நல்லா தரோவாக முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போது ஒரு இயல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு 1 டே நல்லா ரீடு பண்ணுங்கள். ஒரு 1/2 டே எடுத்து நம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு ரீடு விட்டுடலாம். அதில் உள்ள ஒரு பாடம், ஒரு 2 செய்யுள் வரும், ஒரு இலக்கணம் வரும், ஒரு துணைப்பாடம் வரும். நல்லா ரீடு விட்டுட்டு ஒரு 1/2 டே கழித்து, அடுத்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது நெக்ஸ்ட் ஒரு 1 ஹவரில் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு 2 நாளில் தமிழில் ஒரு இயல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இப்படியே பண்ணால் கூட நம்ம 63 இயல் தான் நம்ம 130 டேஸில் சூப்பராக முடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து எப்படி படிக்கலாம் அப்படின்னா, இப்போது ஸ்டாண்டர்ட் வைஸு நம்ம போகலாம். ப்ளஸ் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டர்டு 6th எடுக்கிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி மட்டும் படிக்கிறது, அடுத்து 7th எடுத்து ஹிஸ்ட்ரி மட்டும் படிக்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 15 நாள்னு வச்சுக்கிட்டு, இல்லை 10 நாள்னு வச்சுக்கிட்டு 6th to 12th வரலாறு மட்டும் முடிக்கிறது, அடுத்து ஒரு 10 டேஸ் எடுத்து பாலிட்டி மட்டும் முடிக்கிறது. இப்படியும் படிக்கலாம். அப்படி இல்லையா, 6th ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி எல்லாமே படிச்சுட்டு அந்த புக்கை தூக்கி போட்டுடலாம். அதே மாதிரி 7th எடுத்து இது எல்லாமே படிச்சுட்டு அந்த புக்கை தூக்கி போட்டுடலாம். இது எல்லாத்துலேயும் நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் வேறு படிக்க போகிறோம். ஓகேவா? இந்த 2 மெத்தடில் எது வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். தமிழ் மட்டும் 2 நாளைக்கு ஒரு 7 எடுத்து 130 நாளில் முடிக்கலாம். ஓகே? இப்போது ஓவராலாக நான் எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து இதை ஷார்ட்டாக வந்து எப்படின்னா, நம்ம ஒரு நாளைக்கு என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது, நம்மளோட வேலை என்ன, இப்போ இந்த ஒரு 150 நாளுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஜிகேயில் டெய்லி ஒரு லெசன் கண்டிப்பாக நம்ம நோட்ஸ் எடுக்கணும். இந்த நோட்ஸ் வந்து காமன், எல்லா எக்ஸாமுக்கும் காமன், ப்ரிலிம்ஸுக்கும் காமன், மெயின்ஸுக்கும். ஓகேவா? ப்ளஸ் நீங்கள் எல்லா எக்ஸாமும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். கீ பாயிண்ட்டாக சப்ஹெட்டிங்கோடு எடுத்துக்கோங்க. தமிழுக்கு வந்து நோட்ஸு ஒரு இயல் 2 நாளைக்கு, அதே மாதிரி சயின்ஸும் மேக்ஸும் ஒரு டாபிக் 1 வாரத்துக்கு. டெஸ்ட் வந்து இப்போ போடணுமா, இப்போ டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் வந்து உங்களோட விருப்பம்தான், ஆப்ஷனல். என்னையே கேட்டால் நான் என்ன சொல்வேன்னா, நம்ம எடுத்ததும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி தான், இத்தனை தடவை நம்ம இவ்வளோ தப்பு பண்ணதே. ஸோ எடுத்ததும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிடுவோம். டீட்டெயிலாக நமக்குன்னு ஒரு செல்ஃப் அனலைஸ் இருக்காது, அவங்க சொல்கிறத நம்ம படித்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். சம்டைம்ஸ் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது, ஏன்னா லோடு வந்து அதிகமாக இருக்கும், நம்மளால் அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ எனக்கு என்ன பெஸ்ட்டாக தோணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 150 டேஸ் நல்லா ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக போட்டு நம்ம நல்லா படிச்சுட்டு, அடுத்து நமக்கு
நவம்பர் டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி இந்த நவம்பரில் தான் குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் வரப்போகுது ப்ளஸ் குரூப் ஃபோர் குவாலிஃபயர் ஆக போகுது. குரூப் ஒன் ப்ரிலிம்ஸும் அப்போ கன்ஃபார்மாக வருமானது நமக்கு தெரியாது. ஸோ மொதல் ஒரு 150 டேஸ் சாலிடாக நம்ம கையில் இருக்கிற நல்லா படிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரியில் குரூப் ஃபோர் எக்ஸாமே வருது. ஸோ இந்த 120 டேஸ் இருக்குது நம்மகிட்ட, இதில் நம்ம டெஸ்ட்டும் ரிவிஷனும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் டெஸ்ட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறது உங்களோட ஆப்ஷனல். ஓகேவா? இந்த 120 டேஸில் நம்ம குரூப் ஃபோருக்கு இப்போவே நம்ம ஏற்கனவே படிக்கிறனால ரிவிஷன் பண்ணிக்கிட்டே டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணலாம். சப்போஸ் சொன்ன டேட்டில் நமக்கு குரூப் ஒன் நவம்பரில் வந்துருச்சு, ஃபிப்ரவரியோ இல்லை அதுக்கப்புறமோ மெயின்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபிப்ரவரிக்கு அடுத்து மெயின்ஸ் நமக்கு எப்போ வந்து குவாலிஃபயர் ஆகி வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது நமக்கு வந்து அந்த ஃபுல்லாக மெயின் சிலபஸ் ஃபுல்லாக நமக்கு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் இப்போவே நோட்ஸ் எடுக்கும்போது மெயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி நோட்ஸ் எடுங்கன்னு சொல்கிறேன். சிலபஸில் பாதி இது ப்ரிலிம்ஸோடது எல்லாமே மெயின்ஸில் பாதி கவர் ஆகிடுது, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கும். அதை மட்டும் நம்ம அப்போ கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு சைடில் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா மெயின்ஸுக்கும் நமக்கு இருக்கிற டைம் வந்து நல்ல போதுமானதாக இருக்கும். ஓகேவா? இது தவிர நம்ம இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா 2019, 2020, 2021, 2022 இதில் நடந்த குரூப் டூ, குரூப் ஒன், குரூப் ஃபோர் ப்ளஸ் வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ், அந்த 22 ஒரு 3 எக்ஸாம் இந்த மாதிரி எதாவது நடந்திருக்கோ இந்த க்வெஸ்சின்ஸை மட்டும் எடுத்து நம்ம வந்து வீக்லி ஒரு க்வெஸ்சின் ரெஃபர் பண்ணால் போதும். மொத்தமாக 200 க்வெஸ்சின் இருக்கும், ஒரு நாளைக்கு 30 க்வெஸ்சின் மட்டுமே போதும். ஏன் நான் இதை கம்மியாகவே சொல்கிறேன் அப்படின்னா, இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னா, ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தமிழில் ஒரு இயல் முடிக்கணும், அப்புறம் மேக்ஸும் சயின்ஸும் ஒரு டெய்லி 1 ஹவராச்சும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும், ஜிகேக்கு ஒரு லெசன் நோட்ஸ் எடுக்கணும், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனில் ஒரு 30 க்வெஸ்சன் மட்டும் அனலைஸ் பண்ணால் போதும். ஓகேவா? அடுத்து கரண்ட் அஃபரும், கரண்ட் அஃபேர் படிக்கும் போதே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாகவும் டெய்லி ஒரு 1 ஹவர் வந்து ஏதாச்சும் ஒரு பெஸ்ட் சேனல், உங்களுக்கு பிடிச்ச சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லி சப்ஸ்கிரைபிங் போட்டு ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெய்லி ஒரு 15 நிமிஷம் வந்து அதுக்குன்னு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி நோட்ஸில் நோட் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர் ஓவராலாக ஒரு 1 ஹவர் போதும். ஓகேவா? ஸோ இவ்வளோ ஒர்க்கு நமக்கு இருக்குது. அதனால தான் நான் வந்து நல்லா டைம் கொடுத்து மேக்ஸுக்கும் சயின்ஸுக்கும் டைம் கொடுத்துருக்கேன், தமிழுக்கு கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்தா கூட ரொம்ப நமக்கு வந்து டம்ப் பண்ணாமல் ஒரு 30-30 கொஸ்டின் எடுத்து எந்தெந்த டாப்பிக்கில் கேட்குறாங்கன்னு சும்மா ஜஸ்ட் ஒரு அனலைஸ் மட்டும் பண்ணுங்கள். மேக்ஸ் இருந்தால் போட்டு பாருங்கள். ஓகேவா? ஓவராலாக நான் எல்லாமே சொல்லிட்டேன், இதுதான் என்னோடய பிளானு. நம்ம இப்போ 150 டேஸ் படிச்சிடலாம், அதுக்கப்புறமா வரக்கூடிய நாட்கள் எக்ஸாம் தள்ளி போகலாம், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம கையில் இருக்கக்கூடிய மிச்ச நாட்களை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கையில் இந்த இருக்கிற இந்த 5 மாதத்தை நல்லா யூஸ் பண்ணி இந்த முக்கியமான லெசன்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, டீட்டெயிலாக படிக்கலாம். ஓகேவா? நான் சொன்னது படி டெய்லி ஒரு லெசன் நோட்ஸ் எடுத்து இந்த மாதிரி படிக்கலாம். அடுத்து நானும் இதே தான் ஃபாலோ பண்ண போகிறேன், காமனாக தான் நோட்ஸ் எடுக்க போகிறேன் மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி. ஸோ அடுத்து நான் எப்படி படிக்க ஆரம்பிக்கிறேங்கிறதும் நான் அப்டேட் கொடுக்குறேன். உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும், எதை பற்றி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் ஷெடியூல் கொடுங்க, டெய்லி நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதையே அப்டேட் பண்ணுங்கள், நாங்களும் படிக்கிறோம் அந்த மாதிரி உங்களோட கமெண்ட்டை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்து வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை.